சர்க்கார் படத்தை தொடர்ந்து விஜய் அவர்கள் நடித்து அட்லியின் இயக்கத்தில் நயன்தாரா ஜோடியாக நடித்து வெளிவர இருக்கும் திரைப்படம் விஜய் 63 என்று பெயரிடப்பட்டுள்ள இத்திரைப்படம் சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் படப்பிடிப்பு வேகமாக நடந்து வருகிறது. இந்த விஜய் 63 என்ற திரைப்படத்தின் கதைகள் சில சமூக வலைதளங்களில் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றது. அது என்னவென்றில், விஜய் அவர்கள் விஜய் 63 என்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அவருக்கு நண்பராக இப்படத்தில் களமிறங்கி இவ்விஜயம் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஃபுட்பால் டீமை வழிநடத்தி செல்கிறார். இதில் வந்து விஜய் அவர்களும் விஜயின் நண்பரும் ஃபுட்பால் பிளேயராக வருகிறார்கள். விஜயும் விஜயின் நண்பர்களும் ஃபுட்பால் டீமை ஒரு தலைமையேற்று வழிநடத்தி ஒரு கோச்சராக பணியாற்றுகிறார்கள். இந்த சில காலகட்டத்தில் விஜய் நண்பர் அவர்கள் இறந்து விடுகிறார். இது வந்து ஒரு மரணம், கொலை செய்யப்படுகிறார். அந்த கொலைக்கு காரணம் என்ன என்று துப்பு துளங்க விஜய் அவர்கள் புறப்படுகிறார். விஜய் தனது நண்பரை கொன்றவரை பழிவாங்க கிளம்புகிறார். பழி வாங்கினாரா என்பதுதான் இந்த கதையின் சாராம்சம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பல்வேறாக திரித்து சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. இது உண்மையான கதை என்பது படம் வெளிவந்தால்தான் நமக்கு புலப்படும். ஸோ அட்லி மூன்றாவது முறையாக, அதாவது தெரி, மெர்சல், அடுத்ததாக இந்த திரைப்படத்தில் ஜோடி சேர்ந்து ஒரு இயக்குனர் பொறுப்பை விஜயுடன் இணைந்து பணியாற்றுகிறார். இந்த படத்தில் எதிர்பாராத திருப்பங்களும் அரசியல் வசனங்களும் இடம்பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இது ஒரு அரசியல் பாணி என்று சொல்லப்பட்டாலும் இது வேறு மாதிரியான அரசியல் என்றும் அந்த திரைப்பட குழுவினரால் சொல்லப்பட்டு வருகிறது. சில சமூக வலைதளங்களும் இதையே சொல்லி கொண்டிருக்கிறது. ஸோ உலக தமிழ் விஜய் ரசிகர்கள் மத்தியில் இது பெரிய பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் கொண்டிருக்கிறது. ஏனெனில் இதன் பாடல்கள் இசையமைக்கும் பொறுப்பு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஏற்றிருக்கிறார். ஸோ விஜய் அட்லி ஏஆர் ரஹ்மான் இந்த கூட்டணி முற்றிலும் வெற்றி பெற்று தீரும் என்ற நம் சொல்லப்பட்டாலும் விஜய ரசிகர்களின் மத்தியில் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு பரபரப்பையும் தொற்றி கொண்டிருக்கிறது என்பதில் ஐயமில்லை. இந்த படம் எப்பொழுது வெளிவரும் என்ற ஆவலில் விஜய் ரசிகர்கள் அனைவரும் காத்திருக்கின்றனர் என்று சொல்லப்பட்டாலும் அது மிகையில்லை.